சரி அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் திஸ் அண்ட் ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 1/ஆல்ஃபா 1/பீட்டா. இது வரைக்கும் பார்த்த சம்முக்கும் ஃபர்ஸ்டில் வந்து டெல்டான்னு வச்சு பார்த்தோம், அடுத்தது கே மதிப்பு கண்டுபிடிச்சோம், அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தது. அதுக்கு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன கொஸ்டின் அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா பீட்டாவையும் யூஸ் பண்ணி சம்ஸ் செஞ்சோம். இப்போ இதே கொஸ்டினில் அட் த சேம் டைப் எக்ஸ்ட்ரா ஒரு புதுசாக ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். வேர் டு ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் வேறு வேறு ரூட் கொடுத்துருக்கோம், 1/ஆல்ஃபா 1/பீட்டா. இது வரைக்கும் ஆல்ஃபா பீட்டா அப்படி மட்டும் இருந்தது, இப்போ புதுசாக வந்து 1/ஆல்ஃபா 1/பீட்டான்னு வச்சு இதனுடைய ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கும். இதை ரூட்டாக வச்சுருக்கிற ஸோ ரூட்ஸ் ஆஃப் நியூ ஈக்குவேஷன் நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ மேற்கண்ட மூலங்களை கொண்ட சமன்பாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும். இதுவரை இது வந்து இதனுடைய மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா 2x²-x-1=0னுடைய மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா. இந்த ஆல்ஃபா பீட்டாவை யூஸ் பண்ணி இப்போ புதுசாக வேறு மூலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த மூலங்களுடைய கூடுதல் பெருக்கள் ரெண்டை கண்டுபிடித்து அதுக்கு வந்து நம்ம புதிதாக ஒரு சமன்பாடை உருவாக்க வேண்டும். சம் போடுறப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும், சொல்கிறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே அழிச்சிடலாம். ஸோ 2x²-x-1=0. ஸோ 2x²-x-1=0. இதில் ஏ வேல்யூ என்ன? 2. பி வேல்யூ -1. தென் சி வேல்யூ -1. தென் வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா? -b/a. வாட் இஸ் -b/a? இது பி. ஆல்ரெடி ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸு. ஸோ 1/a வேல்யூ 2. இதுதான் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா பீட்டா என்ன? c/a. வாட் இஸ் சி? சி வேல்யூ -1. ஸோ -1/a வேல்யூ 2. இது வந்து ஆல்ஃபா பீட்டா. இது எதோட ரூட்ஸு? இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸு 2x²-x. நம்ம வந்து இப்போ புதுசாக நியூ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், அந்த அப்போ அதனுடைய மூலங்கள் தான் 1/ஆல்ஃபா 1/பீட்டா. ஒவ்வொன்றுக்குமே சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் சம் ஆஃப் த ரூட். எஸ்ஆர்னா சம் ஆஃப் த ரூட் மூலங்களின் கூடுதல், பிஆர்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இல்லாட்டி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடி. ஸோ 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா. எல்சிஎம் எடு, ஆல்ஃபா பீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எல்லாம் ஒன்று தான். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன? 1/2. ஆல்ஃபா பீட்டா -1/2. கேன்சல் பண்ணால் -1 இல்லையா. அடுத்தது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா இன்ட்டு 1/2. எவ்ரி டைம் வி ஃபைண்ட் சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், தென் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா பீட்டா 1/ வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா? தட் இஸ் -1/2. ரெசிப்ரோக்கில் எழுதுனா -2. தேர்ஃபோர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு இல்லையா, இருபடி சமன்பாடு. இதுக்குரிய ஃபார்முலா x²-sum(x+ product)√0. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுத வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா இங்கே வேறு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கா, அதை எடுத்து எழுதிடுவேன், அது வேண்டாம். ஸோ x²-sum(x)√ என்ன? -1x. தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு -2=0. ஸோ x²+1x தென் -2=0 இஸ் த நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், புதிதாக நாம் உருவாக்கின குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த இதே மாதிரி தான் ஒவ்வொரு சமும் ரெண்டு ரூட்டையும் சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கள், இதை நம்ம ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சா போதும். தென் செகண்ட் ஒன்
ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா தென் இங்கே ப்ளஸ் இல்லை கமா தென் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இது ஒரு ரூட்டு தென் இது அனதர் ரூட் ஸோ இது ஒரு மூலம் இது மற்றொரு மூலம் ஸோ உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் அண்ட் சம்னால் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுற அவ்வளோதான் இதில் எது காமனாக இருக்குது ஆல்ஃபா பீட்டா காமனாக இருக்குது அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஒன் பை டூ தென் இங்கே இது வந்து ஒன் பை டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் கரெக்டா அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட்னால் என்ன பண்ணுறது மல்டிப்ளை பண்ண ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா தட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு இதுவும் ஆல்ஃபா க்யூப் தென் பீட்டா க்யூப் இல்லையா ஸோ ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூப்னு என்ன வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிறது மைனஸ் ஒன் பை டூ ஹோல் க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ க்யூப் எவ்வளவு எயிட்டு ஸோ மைனஸ் ஒன் பை எயிட்டு ஸோ சம் ஆஃப் த ரூட்டோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டோ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் ஈக்குவேஷன் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு ஜீரோ தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட் என்ன இருக்குது மைனஸ் ஒன் பை ஃபோர் ஸோ மைனஸ் ஒன் பை ஃபோர் கரெக்டா எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து மைனஸ் ஒன் பை எயிட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பை ஃபோர் தென் மைனஸ் ஒன் பை எயிட் ஈக்குவல் டு ஜீரோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன எயிட்டு எல்சிஎம் இஸ் எயிட் ஸோ இங்கே என்ன வரும் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டூ டைமா அப்போ இங்கே என்ன வரும் டூ எக்ஸ் இங்கே என்ன இருக்குது எயிட் எயிட் ஒன் டைம் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ தேர்ஃபோர் ஆன்சர் எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் நியூ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் புதிதான இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லி எழுதி இப்போ நம்ம இது இது வந்து ஒன் ரூட் அண்ட் திஸ் இஸ் அனதர் ரூட் இது ஒரு மூலம் இது இது மற்றொரு மூலம் இல்லையா அப்போ ரெண்டே என்ன கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் பண்ணணும் ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தென் டூ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா த்ரீ ஆல்ஃபா தென் த்ரீ பீட்டா த்ரீயை காமனாக எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் செவன் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஸோ சம் ஆஃப் த ரூட் ஓவர் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஸோ டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டூ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இதை மல்டிப்ளை பண்ணு என்ன வரும் ஃபோர் ஆல்ஃபா பீட்டா இது இது மல்டிப்ளை பண்ணால் டூ ஆல்ஃபா ஸ்கொயர் அப்போ இது ஓவர் நெக்ஸ்ட்டு இது இது மல்டிப்ளை பண்ணு தென் டூ பீட்டா ஸ்கொயர் தென் நெக்ஸ்ட்டு இது இது மல்டிப்ளை பண்ணினா ஆல்ஃபா பீட்டா இல்லையா ஃபோர் ஆல்ஃபா விட்டுனா இங்கே என்ன இருக்கும் ஃபைவ் ஆல்ஃபா பீட்டா டூவை காமனாக எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா சம்ம பொறுத்தளவுக்கு இந்த ஃபார்முலாவே தான் ரிப்பீட் ஆகும் நிறைய நான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் ஸோ ஏகப்பட்ட ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டா சாப்டரா நிறையா ஃபார்முலா அப்படின்னு உடனே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க இதை கேட்குற மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் உடனே என்ன ஆயிரும் பேஜார் ஆயிரும் இல்லை அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன ஃபார்முலா இருக்குது இதே ஃபார்முலா தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது அதே மாதிரி இதில் இந்த மாதிரி காமனாக எடுக்கிறது ஒரே விஷயமே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு அதனால் இது ஒன்றும் சிரமமே இல்லை
இங்கே 5 ஆல்ஃபா பீட்டா தென் ப்ளஸ் 2 இப்போ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறேன் அவ்வளோதான் 5 ப்ராக்கெட் ஆல்ஃபா பீட்டா என்ன சொன்ன அடிச்சிட்டேன் நான் 10 தென் ப்ளஸ் 2 ப்ராக்கெட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 7 வந்துது ஸோ மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ராக்கெட் ஆல்ஃபா பீட்டா என்ன வந்துச்சு 10 இல்லையா ஸோ திஸ் இஸ் 10 ஸோ ஈக்குவல் டு இது 50 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 20 ஸோ 50 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் 29 இல்லையா ஸோ 58 ஆட் பண்ணினா 108 ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் அதுதான் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நான் போன சம்மோட வச்சுட்டு போட்டேன் அப்போ இதில் சம் ஆஃப் த ரூட் இங்கே என்ன இருக்குது 1/2 ஸோ இதுக்கு வந்து நமக்கு 3/2 அப்படின்ட்டுருக்கு இதை அப்படியே வச்சுக்க இதெல்லாம் ஓகே இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் ஸோ 5 ப்ராக்கெட் ஆல்ஃபா பீட்டா என்ன மைனஸ் 1/2 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே 1/2 தென் இதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு 1/2 சப்ஸ்டிட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ராக்கெட் ஆல்ஃபா பீட்டாவுக்கு மைனஸ் 1/2 அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ மைனஸ் 5/2 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் 1/4 தென் இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் 2 கேன்சல் ஆகிட்டு 1 ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 5/2 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 4 வேணால் ஒரு ஸ்டெப் எழுதிக்கியா 1 + 4/4 ஈக்குவல் டு மைனஸ் 5/2 2 ப்ராக்கெட் 5/4 தென் இது இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே என்ன வரும் 5/2 அப்போ இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 0 வருது இப்போ நமக்கு சம் என்னது எக்ஸ்பயர் இப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணோம் நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும் ஸோ எக்ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0 ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் எக்ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் வந்து எங்கே கண்டுபிடிச்சோம் இதுதான் சம் ஆஃப் த ரூட் அப்போ 3/2 ஸோ 3/2 எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 2x² மைனஸ் 3x/2 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 இதுதான் நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆன்சர் பார்க்கலாம் 2x² மைனஸ் 3x ஸோ அவ்வளோதான் தயவுசெய்து இந்த ஆல்ஃபா பீட்டா சம்ம டஃப்பு அப்படின்னு சொல்லாத இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் அதுக்கப்புறம் பொறுமையாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ